हाय फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா குக்கர்ல வெண்டைக்காய் பச்சடி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அந்த வெண்டைக்காய் வந்து லைட்டா நம்ம வறுத்துக்கலாம். ஏன்னா வெண்டைக்காய் பிசுபிசுன்னு அந்த கன்சிஸ்டன்சி வர கூடாதுங்கிறதுக்காக அப்படியே உதுத்து விடுறப்போ தனித்தனியா விழணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட் குக்கர்ல கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பொரிஞ்ச பின்பு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பச்சடி வந்து அந்த புளிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ தக்காளி நல்லா வெந்த இந்த சார் ஜூஸ்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். சின்ன வெங்காயம், ஒரு குட்டி ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மூணு பல் பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் துருவல் பூ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து வெண்டைக்காயை வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்திற்காக கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் நான் இன்றைக்கி ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் நான் கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு குட்டி டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வேக வச்ச பருப்பு ஒரு குட்டி கிண்ணத்துக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ 2 விசில் விடணும். நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லான வெண்டைக்காய் பச்சடி இஸ் ரெடி. இதே மாதிரி குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா க்ரீட் ஹார்ட் கொடுங்க. டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சாய்ஸ் தாட்ஸ்.